வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் தான் டிகே. இன்னைக்கு நம்ம நடுவே போக போறோம்னா வேற லெவலான சர்வே பிளேஸ்னு சொல்லலாம். சர்வே பிளேஸ்ன்னு சொல்கிறதோட ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லிடலாம். அதை தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு தெரியாத நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹிடன் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் தான் இருக்குது. ஃபேக்ட்ரியில் அப்படி எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்ச இடமாக தான் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, அதுதான் கிடையாது. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள். கொஞ்சம் ஆரன் சவுண்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ஃபேக்ட்ரிக்கு ஏறிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குளோவால் மட்டும் இருந்தால் வேறு லெவலாக நான் சர்வே பண்ணலாம். ஒரு குளோவால் இருக்குது, அதெல்லாம் எடுக்க வேணாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி பெட்டு கொடுத்துருச்சு. இருக்கிற குளோவால் வச்சே ஒன்றும் பண்ண முடியலவாய் அப்படின்றோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த படிக்கட்டு இறக்க இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோவால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டக், அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் நார்மலாக வச்சு அந்த படிக்கட்டுக்கிட்ட எங்கிட்ட வச்சு போட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸி தான் இதில் ஏறுறது. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒடியாந்துருங்க. ஒடியான்ட்டு இப்படி ஸ்கோப் வச்சால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாண்ட முடியும். இது மேலே ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இஞ்சி தாண்ட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, தாண்டிட்டு இங்கேருந்து அப்படியே நேராக அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை பார்த்து ஒரு ஓட்ட பிடிச்சி தாண்டிட்டு தாண்டா கைப்புள்ளேன்னு சொல்லி தாண்டியாச்சு. ஓகே, இது மேலே தாண்டிட்டேன் எங்கடா போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி அங்கே போய் கடைசி எண்டில் படு தூங்கிடலாம். ஜோன் அது ஃபேக்ட்ரிலாம் வந்துச்சுன்னா வேறு லெவல் பங்கம் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துக்கலாம். அங்கே பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எளிமை அடிப்பானா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பே கிடையாது, உங்களை பார்க்கவே மாட்டாமே. நீங்கள் ஆனால் எல்லாத்தையும் சைலன்ஸில் போட்டு பொழந்து கட்டிடுங்க. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓடிக்கலாம். நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்கணும்னு நினச்சா கேளுங்க. ஓகே, எல்லா ஹிடன் பிளேஸையும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்ட் டூ போடலாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்ட் ஒன்னாக வச்சுக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் போய்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேட்டரி தான். அப்சர்வேட்டரியில் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச் பேடுக்கு வந்துருங்க. ஓகேவா, ஒடியா வந்து இந்த லான்ச் பேடுக்கு வந்துட்டு லான்ச் பேடில் ஏறிக்கோங்க. ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயா ஏதோ ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேலே தூக்கிடுங்க. தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு பிரியும் அப்படி கொம்பாட்டம் இருக்கும், நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும். அதில் இங்கிட்டு வச்சு இந்த நுனியில் வச்சு அப்படியே அமுத்தி விட்ருங்க. பாய் பறந்து தொடா, எங்கே கூப்பிட்டு போகுது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போகாது, வேறு லெவலான ஒரு சர்வே பிளேஸுக்கு தான் அது கூட்டிகிட்டு போகுது. இறங்கியாச்சு, இங்கே பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது அதுவும் பங்கமான சர்வே பிளேஸு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எனிமி நம்ம பொழந்து கட்டலாம், ஆனால் எனிமி நம்மளை அடிக்க முடியாது. அது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷந்தான். ஓகே, இந்த இடத்துல சர்வே பண்ணலாம். இங்கேருந்து கீழே குச்சா எவ்வளோ பிளட் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 தான் இருக்கும் எந்த இடத்துலேருந்து குச்சாலும். நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான், எனிமிலேட் ஆகிற வரைக்கும் நான் இங்கேருந்து குச்சி பார்த்தது கிடையாது. லாக் வச்சுருந்தா இங்கேயே படு தூங்கிடலாம், அங்கேயும் மேக்ஸிமம் ஜோன் வரும். பார்ட் டூ போடலாமாங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஹிடன் பிளேஸாக அதுக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாட்டூ தான். கொட்டாட்டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா கொட்டாட்டும் பீக்குக்கும் நடுவில் இருக்குது. இந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கொட்டாட்டூ பீக்குக்கு நடுவில். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மேலே ஏறிக்கோங்க. இங்கிங்கிற இது ஒரு சர்வே பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. ஓகேவா, அந்த பேரில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளோவால் போட்டுக்கோங்க, நறுக்குன்னு ஒரு குளோவால் போட்டுக்கோங்க. எதை வளர்றதுக்கெல்லாம் அங்கே வந்து அந்த பேரல் இருக்கா, அதை வெடிக்க வச்சுட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா வெடிக்க வச்சுவானுங்க எனிமி வந்து. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் என்னடா நூலில் தாண்டா சொல்கிற கயிறுலனா வித்த காமிக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஸ்கோப் போட்டு ஏறுங்க, அப்போ தான் கண்டிப்பாக ஏற முடியும். இங்கே ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆயில் பேரலுக்கு தாண்டுங்க. அப்படியே பாய் தாண்ட முடியல நம்மளாலேயே, தாண்டியாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோவால் மேலே தாண்டி அப்படியே மேலே ஓடிடுங்க. என்னடா கேட்டுவால் போட்டு அடிச்சிருக்கானுங்க அப்படின்னா அதெல்லாம் போயிடலாம். வேறு லெவல் வேறு லெவல், இங்கிருந்தெல்லாம் எளிமையடிய வாய்ப்பே கிடையாது. இது பங்கமான ஒரு சர்வே பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது டாப் டூவில் இருக்கா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. O3. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அடிக்க மாட்டானுங்க எனிமிலாம், வேறு லெவலில் பங்கமாக செஞ்சு விடலாம். இங்கேருந்து எனிமி பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. நம்ம இங்கே படுத்துட்டு அவனுக்கு தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. ஓகே, வாங்க அடுத்த பிளேஸ் என்னான்னு வெறியொண்டு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்யார்டு தான். ஷிப்யார்டில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஷிப்யார்ட்லாம் நிறையா நானே கண்டெய்னருக்குள்ளே ஒழிஞ்சுக்கோனே அப்படின்னா இது வந்து வேறு லெவலான ஒரு விளையாட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பேடு தான். லான்ச் பேடை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே தூக்கு தூக்குன்னு தூக்கி இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது இல்லை, அங்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் நம்மளால் தாண்ட முடியல. கரெக்டாக அந்த நுனிமா இருக்குல்ல மேலே, அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக வச்சு தாண்டிக்கோங்க.
ஸ்டக் பண்ணி கூட பாருங்க, மைண்ட் விட்டா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக போயிடலாம். அங்கே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் வாட்டிலே வந்தாச்சு எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு ட்ரையில் தான் வந்துட்டு இருக்கேன், ஒன்றும் நான் செகண்ட் வாட்டி ட்ரை பண்ணி நான் எதுவும் வந்ததில்லை. ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். வந்து படுத்துக்கோங்க, படுத்துட்டீங்கன்னா அது தூங்கிடலாம், இங்கேயே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனிமி மே பார்க்கவே மாட்டான், ஆனால் அங்கேருந்து நீங்கள் அடிக்கக்கூடாது, சைலன்சர் போட்டிருந்தா அடிங்க, இல்லைனா அடிக்க வேணாம். நம்ம பாட்டுக்கு பேசா சிவனேன்னு சரியாக கொண்டு போயிடுவோம், நம்ம ஏன் அம்பு தும்புக்கு போகிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து படு தூங்கிருங்க. ஓகே, எங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறது தாண்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாண்ட என்னால் முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணேன், நம்மளால் தாண்ட முடியலப்பா சாமி போதும், நெக்ஸ்ட்டு போய் நம்ம தேடுவோன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சர்வே பிளேஸும் கூட சொல்லலாம், ஹிட்டன் பிளேஸ் எல்லாம் ஒன்று தான். சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த சர்வே பிளேஸ் பார்த்துருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாட்டு தான். என்னடா இதுவும் கொட்டாட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கொட்டாட்டுல இந்த ரெண்டு இனமோ என்ன அதுப்பா, இது கொலா இருக்குல்ல, கொலா உருட்டு விட்டு வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க, அந்த கொலா தான் நமக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டுக்கோங்க, ஸ்கோப் போட்டு கரெக்டாக அந்த கயிறு கிட்ட வச்சுக்கோங்க, கயிறாக கம்பியோ டேஞ்சராக போட்டு வெடிக்க வச்சிடாதீங்கப்பா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த கயிறில் தாண்டுங்க, தாண்டியாச்சு, இன்னும் ஒரு வாட்டி தாண்டி வேறு லெவல் வேறு லெவல் தாண்டியாச்சு, நீங்களும் இதே மாதிரி தாண்டிக்கோங்க. ஓகே, தாண்டி வந்து நடுவில் அப்படி உக்காந்துக்கோங்க, படுக்க முடியாது, இப்படி வந்து உக்காந்துக்கிட்டிங்கன்னா எந்த இனிமேலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து பார்த்தா அடிக்கவும் மாட்டான், சைட்லேருந்தும் அடிக்கலாம். ஓகே, ஒரு லோவில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஹெட்டின் பிளேஸ் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். பார்ட் 2 வேணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு வீடியோவில் நிறையா போட்டால் உங்களுக்கும் சலுப்பாக இருக்கும். ஓகே, அதனால தான் நானும் பார்த்தேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 போடலாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ட் 2 போடலாமாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், பாபாய். எப்படி ஐடியன் பேசுகிறா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னடா இதவே சொல்கிறா அப்படின்னா, அடுத்தது நம்ம அப்போ தானே போட முடியும், அதனால தான் இது ஒரு ஐடியன் பேஸாக வச்சுக்க வேண்டியதான். ஓகே கைஸ், பாபாய்.